வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பழமொழியை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு. இப்போ எதுக்கு இவன் இந்த பழமொழியை இங்கே சொல்கிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த பழமொழியானது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நிரூபிக்க போகிறோம். ஆமாங்க, இந்த வீடியோவில் ஒரு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளை நிறைய பேர் இன்னால் வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகுக்கு தன்னோட வாழ்நாளில் ஒரு நாள் கூட ஃபுட் பாய்சனிங் வந்ததே இல்லையா. இந்த கழுகானது சாப்பிடக்கூடிய சாப்பாடு மொத்தமுமே அழுகி போன பொருட்கள் மட்டும்தான். ஆனால் இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அந்த கழுகை எதுவுமே பண்ணலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகோடைய வயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் தான். மனுஷங்களோட வயத்தில் இருக்கக்கூடிய ஆசிடை வடிக்கும் கழுகோடைய வயத்தில் இருக்கக்கூடிய ஆசிட் 20 மடங்கு ஸ்ட்ராங்கராக இருக்கான். ஸோ அதனால தான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பாக்டீரியாஸ் வந்தாலும் அந்த ஆசிடை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இந்த ஸ்ட்ராங் பாக்டீரியாஸ் அந்த ஆசிடை கடந்து இண்டஸ்டைன்ஸுக்கு போனாலும் கூட, அதோட இண்டஸ்டைன்ஸில் இந்த பாக்டீரியாஸை விட 10 times ஸ்ட்ராங்கரான பாக்டீரியாஸ் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த பாக்டீரியாஸ் இந்த பாக்டீரியாஸை அழிச்சிரும். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லித்தரேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகோட வயத்தில் கூட ஆசிடால் ஒரு சில ஸ்ட்ராங் மெட்டல்ஸை கூட டைஜஸ்ட் பண்ண முடியுமாம். இப்போ உங்களில் சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், ஆமாம் அந்த ஆசிடால் மெட்டல்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியும், அப்போ ஏன் அந்த ஆசிட் கழுகோட ஸ்டொமக்கை அட்டாக் பண்ணலை? ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக். ஸோ இதை நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஓகே, நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். பறவைகளால் பூமியில் பறக்க முடியுது, ஆனால் ஏன் ஸ்பேஸில் பறக்க முடியலை? ஓகே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பறவைங்க பறக்கும்போது காற்றை கீழ் நோக்கி தள்ளி அது மேலோடு பறந்து போகும். ஆனால் இந்த இடத்துலையும் ஒரு சயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி காற்றை கீழ் நோக்கி தள்ளுறப்போ பறவையோட கீழே ஒரு ஹை ப்ரெஷர் உருவாகுது. அண்ட் அதுவே மேலே இருக்க காற்று கீழே போகிறதால பறவையோட மேலே ஒரு லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அண்ட் இப்படி ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் உருவாகிறதால கீழே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பறவையை மேல் நோக்கி தள்ளி விடுது. பட் ஸ்பேஸில் போய் பறவை பறந்துச்சு அப்படின்னா இது எதுவும் அங்கே உருவாகாது, எந்த ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுமே அங்கே உருவாகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் தான் ஏரே இல்லையே, ஸ்பேஸ் இஸ் ஏ வேக்யூம் ஸ்பேஸ். ஓகே கூல், இன்னொரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். மனுஷங்களால் ஸ்பேஸில் சாப்பிட முடியும், ஆனால் பறவைங்களால் ஸ்பேஸில் சாப்பிட முடியாது, ஏன் தெரியுமா? ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குட்டி சயின்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். நார்மலாக மனுஷங்க சாப்பிடும்பொழுது அது மவுத்துலேருந்து ஃபுட் பைப் வழியாக ஸ்டமக் போகுது. அண்ட் இந்த ஃபுட்டானது ஃபுட் பைப் இல்லைனா ஈசோஃபேகஸ் வழியாக ட்ராவல் பண்ணும்போது கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபுட் திரும்ப வாய்க்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காகத்தான் கடவுள் நமக்கு பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நம்மளுடைய ஃபுட் பைப் இல்லைனா ஈசோஃபேகஸில் செட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கிறதால தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்மளோட வாய்க்கு திரும்ப வராமல் நம்மளோட வயத்துக்கு போய் சேருது. ஸோ இப்போ நம்ம பறவைங்களோட விஷயத்துக்கு வருவோம். பறவைங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு கடித்து சாப்பிட பல்லும் இல்லை, தான் சாப்பிட்ட சாப்பாடை வயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அதுக்கு பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டும் இல்லை. அப்போ எப்படி அதோட சாப்பாடு வயத்துக்கு போய் சேருது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேறு எதுவும் இல்லைங்க, அது நியூட்டனோட கண்டுபிடிப்பான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஆமாங்க, இந்த பறவைங்களை பொறுத்த வரைக்கும் தான் பூமியில் இருக்கும் மட்டும்தான் அதோடைய சாப்பாடு அதோடய வயத்தில் போய் சேரும். இதுவே அது ஸ்பேஸ்லேயோ இல்லை வேறு கிரகத்துலேயோ போய் நின்னால் அதால் சாப்பிட முடியாது. அதோட சாப்பாடு அதோடய வாயிலே சிக்கிட்டு நிற்குமே தவிர அதோடைய வயத்தில் போய் சேரவே சேராது. அண்ட் அதுவே மனுஷங்களால் தன்னோடய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தேவையில்லை. அதனால தான் மனுஷங்களால் ஸ்பேஸ்லேயும் தன்னோட சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட முடியுது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நாள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அன்டில் தென், பை பை. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, என்னமோ நடக்குது. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.